ஏ அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறுமதி பொய்மையே பேசி பொழுதுனை சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையாத சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வதீனியே எல்லாமல்லாம எப்படாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார் விந்தங்களில் சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேஸ்வரன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் காண இருக்கின்ற இந்த மார்ச் மாத ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அந்தந்த ராசியர்களுக்கு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட அன்பருக்கும் இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்படி எனக்கு தனியாக பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நேர்களே, மார்ச் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நீங்க சிம்ம ராசியாக இருந்தாலும் சரிதான், சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரிதான், இது பொருந்தும். அதே சமயத்துல உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கான பொதுவான பலன் இதுவாகும். இது நிச்சயமா ஒரு தனிப்பட்ட நபருக்கு பொருந்துமா, இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக பொருந்தாது. ஸோ சிம்ம ராசிக்கான பொதுவான பலனாகும். இப்ப உங்களுக்கான பலன் வேணும்னு சொன்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும். உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஓகே, ராசிக்கு ஏழு பகை வீட்டில், பகை கிரகத்துல வீடும் பகையா போய் அந்த ராசிநாதனும் சனி பகவானும் பகையா போயிட்டு ஏழாம் இடத்துல உட்காந்து பகை வீட்டில் உட்காந்து உங்க ராசியை பார்க்கிறார் சிம்ம ராசி அன்பர்களே. என்னதான் ஒரு பகை வீட்டில் உட்காந்து பகை பார்வையை பார்த்தாலுமே கூட பார்ப்பது தன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை அந்த சூரிய பகவான் உண்டு பண்ணுவார். அதே போல உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தொழில் ஸ்தானத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ராகு தொடர்பு, அந்த செவ்வாய் ராகு தொடர்புங்கிறது அவ்வளவு சிறப்பை தராது. அதே போல உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குரு சுக்கரன், இதையும் நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பத்தாம் அதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார், அதுவும் ஒரு தேவையில்லாத கிரக அமைப்பு. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசியர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியா சிம்பிளா சொல்லிடலாம். நீங்க அதிகமா உங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், நீங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும், தேவையில்லாத விஷயத்துல கொண்டு போய் வாயை கொடுத்துட்டு எங்கேயா போய் நீங்க மாட்டிக்க கூடாது. அதே போல கமிட்மெண்ட்ஸ், நான் இதை செஞ்சு கொடுக்குறேன், இதை நான் முடிச்சு தரேன், நான் இந்த மாசம் கொடுத்துட்றேன், அந்த மாதிரிலாம் கமிட்மெண்ட்ஸ், அதை வந்து நீங்க செய்யாமல் இருப்பது தான் உங்களால் நீங்க உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இந்த மார்ச் மாதம் உங்களுக்கான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஒரு வரியில் மார்ச் மாத பலன் சொல்லணும்னாக்கா கேர்ஃபுல் என்பதுதான், வார்த்தையில் கேர்ஃபுல் அப்படிங்கிறது தான் சிம்ம ராசிக்கு பலனாக அமைகிறது. சரி, ஓகே, தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு தொழில்துறையை பொறுத்தவரையில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரிதான், கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிஸா இருந்தாலும் சரிதான், அதே போல ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் அந்த கோல்டு எதுவா இருந்தாலும் சரிதான். ஸோ பிஸ்னஸ், தொழில்துறை அல்லது வர்த்தகம் தமிழில் சொல்லணும்னாக்கா, ஸோ இந்த பிஸ்னஸ் இப்போ அப்ராட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான், அதையும் நம்ம சேர்த்துக்கணும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள், அதே போல் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷிப் கார்கோ, யார் கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளஸ் வந்து அப்ராட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க வெளிநாட்டு தொழிலாக இருந்தாலும் சரி தான். தொழில்துறையை பொறுத்தவரையில மறைமுக எதிரிகள் யாரா, யாரை தான் நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, யாரால நமக்கு பிஸ்னஸ் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இந்த மாதம் உங்களை கிராஸ் பண்ணி போயிடும். ஒரு வாரத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னாக்க இதுதான் சொல்ல முடியும். ஸோ தொழில் போட்டிகள் அதிகரிக்கும், அந்த தொழில் போட்டிகள் மறைமுகமான எதிரிகள் அங்கே இருப்பாங்க. ஓகேவா, ஒரு சில இடங்களில் நீங்கள் கரணத்தில் இறங்க நேரடியாக போராட வேண்டியது இருக்கும். அது அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், சரிதான், ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். ஸோ வந்து அந்த போட்டிகள்ன்ற இடத்துல சண்டை சச்சர வம்பு வழக்கில் இறங்கி போராட வேண்டியது கூட சமயத்தில் ஏற்பட்டுவிடும். ஸோ இந்த தொழில்துறையை பொறுத்தவரையில் நிதானம் தேவை
அதே சமயத்தில் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். பையர்ஸ்கிட்ட ஆகட்டும் இல்லை உங்களுக்கு யார் வேலையை கொடுக்குறாங்களோ, யார் உங்களுக்கு உதவுறாங்களோ அவங்கள்ட்ட ரொம்ப விட்டு கொடுத்து போனால் அவங்கள்ட்டே போய் நீங்கள் சண்டை போட்டுறக்கூடாது. ஸோ சிம்மராசினுடைய தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக அதிக கவனம், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, நான் அக்கறையாக இருக்க சாமி கவனமாக இருக்கு, ஆனால் எனக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் மீடியமான பிஸ்னஸ் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு என்ன வருமானம் தேவையோ, என்ன செலவுகள் இருக்கோ அந்த செலவுக்கு ஏற்ப வருமானங்கள் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஒரு 3 லட்சம் ரூபாய் கமிட்மெண்ட் வச்சுருந்தா நிச்சயமாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2.5 லட்சம் ரூபா அல்லது கொஞ்சம் கிட்டத்தட்ட நியர் பை அந்த இதுவும் நீங்கள் வந்து ரீச் பண்ணுவீங்க, உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணுவீங்க. நிச்சயமாக வருமானத்துக்கு குறைவு இருக்காது, மிதமான மீடியமான வருமானம் இருக்கும், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில், நீங்கள் அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான். ஸோ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, எங்களுக்கு வேலை கிடைக்குமா? ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த வேலை எனக்கு பறி போயிடுச்சு, இப்போ எனக்கு அது மீண்டும் அந்த ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்காக நிறைய நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். பொதுவாக சிம்மராசியை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுடாதீங்க, அப்புறம் விட்டுட்டு கஷ்டப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் எனக்கு கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அதனுடைய பர்த்துச்சாட்டை பொறுத்து தான் நம்ம அதுக்கான பதில்களை, துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அதே போல் வருமானம் ப்ளஸ் வந்து செலவுகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவுகள் எப்படி இருக்கும், செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இது இருக்கும். ஏன்னா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீடு, அந்த வீட்டை சனி குரு மட்டும் இல்லைங்க, புதனும் சேர்ந்து பார்க்குற. ஸோ லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தேவையில்லாத செலவுகள், அது வந்து எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்னு கூட நம்ம அது பேர் வைக்கலாம். ஸோ எதிர்பார்க்காத செலவுகள்லாம் கூட இந்த சிம்மராசிகளுக்கு இந்த மாதம், அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் குடும்ப சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எல்லாம் வந்து உங்கள் கையில் காசு இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னு யாராவது 2 பேரும் வந்து கேட்கலாம், உங்களுக்கு கடன் கொடுக்கறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள், விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதுங்க பணம் ஜாக்கிரதை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக சிம்மராசியை பொறுத்தவரையிலும் அந்த பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், ஹார்ட் சம்மந்தப்பட்டது, லங்ஸ் நுரையீரல்கள் சம்மந்தப்பட்டது, அந்த குடல்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த பார்ட் இங்கே எங்கே எடுத்தாலும் இந்த கழுத்துக்கு கீழே வயிறு வரலும், இங்கே இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸை நீங்கள் நிச்சயமாக அதிகமாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக அந்த பிளட்டு, கொலஸ்ட்ரால், சுகர் இருக்கிறவங்க உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் போன்ற செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, இந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேமிலியை பொறுத்தவரையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், அது பெரிய பூதாகரமாக மாறி அது வெளியில் தெரியாது, உங்கள் ஃபேமிலியை விட்டு வெளியில் தெரியாது. இருந்தாலும் கூட டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் விட்டு கொடு, உறவு முறைகள் இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை தரும் சிம்மராசி அன்பர்களே. அதே போல தான் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை உங்களால் பிரச்சனையே வராது. ஸோ நீங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அது என்ன எப்படி இருக்கும், பேரண்ட்ஸால் 2 பக்கம் பேரண்ட்ஸ், இந்த பக்கம் பேரண்ட்ஸ், அந்த பக்கம் பேரண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருமே தவிர உங்கள் 2 பேருடைய விஷயங்களில் நிச்சயமாக சண்டை சச்சரவுகள் வராது. ஒருவேளை இதெல்லாம் ஏற்கனவே நடந்து நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சாமி, நாங்கள் மீண்டும் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான பிராயச்சித்தங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, என்னதான் செலவுகள் அதிகரிக்கும், பணம் போய் மாட்டிக்கும், அதே சமயத்தில் ஃபேமிலியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், ஆரோக்கிய அக்கறை தேவை, இதையெல்லாம் நம்ம சொன்னாலுமே கூட அரசியலை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. செவ்வாய் ராகு தொடர்பு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த செவ்வாய் ராகு உங்களுக்கு அதிக பலத்தை கொடுக்குறார். அந்த அதிக பலமாகப்பட்டது அரசியலில் நீங்கள் உங்களுக்கான சொசைட்டியில் உங்களுக்கான ஒரு பேர் புகழாகட்டும், உங்களது ஒரு வாய்ப்பு, பெரிய சான்ஸு, நீங்கள் எதிர்பார்க்காத சான்ஸ் கூட நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவிகள், பொறுப்புகள், பட்டங்கள் இதெல்லாம் கூட நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சான்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ணதா, சாமி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு கடமை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள்
பூமி சார்ந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. இது பூமி சார்ந்த என்ன எர்த்த சார்ந்த பிசினஸ்னா என்னங்க வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ மெட்டல்ஸ். ஓகேவா, அவங்க கனிம வளங்கள் நோண்டி எடுக்கிறது, வெட்டி எடுக்கிறது, உடச்சி எடுக்கிறது, வெடி வச்சு எடுக்கிறது, ப்ளூ மெட்டல்ஸ். ஓகேவா, ப்ளூ மெட்டல்ஸ்க்கு அப்புறம் யாருக்காங்க அந்த மண் தூர்வாரல், ஜேசிபி, டிப்பர் லாரி, இந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. அதே போல அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் எடுத்து கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட், வாட்டர் டேங்க் கான்ட்ராக்ட், ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள். அதே போல அரசாங்க அதிகாரிகள், ஓகே, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா இந்த அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் பணம் வர வேண்டியது இருந்தால், பில் பேமெண்ட்ஸ் ஏதாவது வர வேண்டியது இருந்தால், அதுக்கான பிராயச்சித்தங்கள் இந்த மாதம் நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாக அதுக்கான பில் பேமெண்ட்டை நீங்கள் ரெக்கவரி பண்ண முடியும். அதே சமயத்தில் போட்ட காசையும் நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். அப்போ ஒரு கிளான்ஸ் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு எனக்கு அந்த பணம் வருவதற்கு என்ன பரிகாரம் சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் சார் அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னாக்கா, நிச்சயமாக அந்த பரிகாரங்களை செய்வீர்களானால் தடைப்பட்ட வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்த சிம்மராசி நேயர்கள், இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் சிம்மராசினியர்களே சினிமா துறையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாகவும், அதே போல் புதிய வாய்ப்புகள், புதிய சான்ஸ். ஓகே, நீண்ட நாட்களாக சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது நடிப்பாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், நீங்கள் எந்த லைனில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது கூட இந்த சினிமா துறைக்கு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்மராசி அன்பர்களே. ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லாமே பொதுவான பலனாகும். ஒரு தனிப்பட்ட நபருக்கு இது உங்களுக்கு பொருந்துமா செப்பரேட்டாக பொருந்துமானாக்கா நிச்சயமாக அது பொருந்தாது. அப்படி தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுக்கான பொதுவான உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு துல்லியமான விரிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் மீசநேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.